அட பாவிங்களா கொல்லப்பட்டதை பத்தி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களே நினைச்சு அவங்க கண்ணில் படாம சத்தம் இல்லாம நான் திரும்பி வந்துட்டேன். உன்னை பார்த்ததா கொண்டதா ஊருக்குள்ள என்ன பத்தி சொல்லிக்காத அப்படின் மட்டுமா வீரபண்டி ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஏதாவது செய்தி வேணும்னா என்கிட்ட கேளு, நான் சொல்றேன் உனக்கு வட்டா. அப்பா கேட்டிருந்து மூடா, உயிரோட அவன் இங்கிருந்து போக கூடாது. எரிமலையும் மடிதூளாய் போகும், தீப்பிடமும் தெரி தெரித்து போகும், பகைவர்கள் போகும், அக்கினியாய் முன் வர நாளே. வந்தது யார், வந்தது வந்தது யாரோ, தந்தது யார், சொல்லை தந்தது யாரோ, பகையாய் வந்து விட்டார், பகையை எல்லாம் இவன் பாயும் புலியாய் இன்று வந்து விட்டான், கொன்று பகையை எல்லாம் வென்று தீர்த்து விட்டான். எரிமலையும் மடிதூளாய் போகும், தீபிகமும் தெரி தெரிந்து போகும், பகைவர்களும் கொலை நடுங்கி போகும், அக்னியாயும் வரவினாரே. வந்து விட்டான் தனியாளாய் இவனே, தந்து விட்டான் எதிரிக்கும் பயனே, சீனிவிட்டால் வேறறுப்பான் இவனே, யாரும் இல்லை இவனிகரும் இவனே. காப்பது யார், காப்பது காப்பது யாரோ, இங்கு தீர்ப்பது யார், தீர்ப்பை தீர்ப்பது யாரோ, புயலாய் எங்கி விட்டான் வன்மம் துரோகம் விட்டான், வீசும் எரியாய் புயலாய் வந்து இறங்கி விட்டான், மனித வன்மம் துரோகம் பஞ்சம் விட்டான், தனியாராய் இவனே, தந்து விட்டான் எதிரிக்கும் பயமே, சீனி விட்டால் வேறறுப்பான் இவனே, யாரும் இல்லை இவனிகரும் இவனே. உறவுகளை தனித்தனியார் பிரிவுகளை இவனிடமே கொடுக்கும், முடிவுகளை இவனவனே கொடுத்தான், பரவ என திசை தெரியா போனான், பார்ப்பது யார், பார்ப்பது பார்ப்பது யாரோ, கேட்பது யார், கேட்பது கேட்பது யாரோ, மலராய் இருந்து தீயாய் எழுந்து வேறறுத்தான், கூப்பும் மலராய் இருந்து எழுக்கும் எழுந்து கொண்டிருந்துறவுகளை தனித்தனியாக எடுத்து பிரிவுகளை இவனிடமே முடிவுகளை இவனவனே எடுத்தான், பரவ என திசை தெரியா போனான், ஆண்டவரும் பாண்டவரும் இவனே, போர்க்களத்தில் அர்ஜுனனும் இவனே, கொடுப்பதிலே இவன் கர்ணன் தானே, சுட்டெரிக்கும் சூரியனும் தானே, திசை எட்டும் திசைகள் திசைகள் எட்டும் இவனின் பெயர் சொன்னால் அதிரும் அதிரும் எட்டும் வேங்கைகளை வேண்டையாடும் வம்சமடா குந்தன் வம்சமடா இந்த வேங்கைகளை நாளும் வேட்டையாடும் பிற வம்சமடா உந்தன் வம்சமடா ஆண்டவரும் பாண்டவரும் இவனே, போர்க்களத்தில் அர்ஜுனனும் இவனே, கொடுப்பதிலே இவன் கர்ணன் தானே, சுட்டெரிக்கும் சூரியனும் தானே. உண்மை சொல்றா, சொல்றா, சொல்லு. எங்க அப்பா வேணா நீ ஏன்டா கொண்ண, பேர் சொல்லு. நீ மட்டுமா வேற யாரு சேர்ந்துருக்கா, எங்க அப்பா கொண்ண வேற யாரு, சொல்லு. திசை கெட்டும் திசைகள் திசைகள் கெட்டும் இவனின் பேர் சொன்னால் அதிரும் அதிரும் எட்டும். யோ விக்டிம் அரெஸ்ட் பண்ணியா, கடத்தல் மன்ன லிங்காவோட இவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு கேஸ் போட்டு உள்ளது இல்லையா, இவனிட பிரசுக்கு தகவல் சொல்லு. குழந்தைய கடத்தல் லிங்காவின் கூட்டாளி கைதுன்னு நாளைக்கு எல்லா பேப்பர்ல நியூஸ் வரணும். டேய் நகராத, அங்கேயே இல்லை. மறந்துட்டேன் ஒருத்தனும் குடிகார நகருக்கு ஒரு காரணம் இருக்கு,
அதே மாதிரி தான் நானும் ஜாமண்டி பாக்ஸ் எடுக்க போறேன் என்ன வள்ளியடி ஆமாண்டி நே நீ குடினே நீ குடினே நீ நல்லா இருனே இந்த வரனே இந்த வரனே ஏய் இன்னும் என்னடி காணாவ பாப்பா சொல்லுங்க அங்க என்னப்பா பண்றீங்க விளையாட போறோம் விளையாடுங்களோ வாங்க உங்களுக்கு பூச்சாண்டி எங்கள் காட்டுறேன் வாங்க 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 உட்காருங்க 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 அண்ணே அண்ணே பாப்பா வந்துருக்குண்ணே உங்களை பார்க்க பாருங்க அண்ணே பாருங்க என்ன பாருங்க இவன் இப்பெல்லாம் கிட்ட சொல்ல மாட்டான் ஊர் எல்லையில இருந்த மரத்துல கட்டி வச்சு உரி உரி நுழைச்சா உண்மையில தெரியும் இதுவரை எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல அங்க கூட்டமா இருக்கு அங்க ஏதோ சத்தம் கேக்குது இவங்கள்ட்ட கேட்டு ஆமாண்டி என்னமா அங்க பிரச்சனை யார் கத்துறா குழந்தை செயின ஒருத்தன் திருடிட்டு அம்மா அவனை கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க குழந்தை செயினியா யார் அது அதான் வீவோ இருக்க இல்லையா அந்த வீணா போன வீவோ குடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பாருல்ல அவரைத்தான் இவன் குழந்தை கழுத்துல போட்டிருந்த செயினை திருடிட்டாமா இவன் எல்லாம் சும்மா விடக்கூடாது போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம் ஐயா வராரு இதுவா தான் இப்பே அவர் சொல்லுங்க அவர் போயிட்டாரு வரதுக்கு ரெண்டு நாள் சரிங்க நாங்க பேசிக்கிறோம் டேய் அந்த சரி போய் நல்லா போறா வணக்கங்க வணக்கம் ஐயா நான் ஆஸ்பத்திரி வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்பா என்னப்பா நான் கொஞ்சம் காசி வரைக்கும் போயிட்டு வந்துறேப்பா குடும்பத்தோட என்ன விஷயம் போறேன் போயிட்டு வந்து சொல்றேன்ப்பா ஐயா என்னப்பா வில்லேஜ் ஆபீசரை கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஐயா ஏன் இதே திருடிட்டாங்க சொல்லிட்டு நடா என்னன்னு கேக்குறேன் தனபாலு தனபாலு எதுக்கு இவனை மரத்துல கட்டி வச்சிருக்கேன் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க ஐயா திருடுறாள் மாதிரியா தெரியுது ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க மனசாட்சியா இல்லையா வெளிய போற ஆம்பளை 1008 பிரச்சனைகளை சந்திச்சு அந்த பிரச்சனைகளோட தான் வீட்டுக்கு வருவான் அந்த பிரச்சனையில தான் இருப்பான் அத நீங்க தான் புரிஞ்சு நடந்துக்கணும் அதே மாதிரி தான் ஒரு நேர்மையான அதிகாரி 1008 பிரச்சனைகளோட தான் அவன் வீட்டுக்கு வந்து சேருவான் நல்ல அதிகாரி நேர்மையானவன் ஒரு நல்ல அதிகாரி ஒரு ஊருன்னு தேடி வரும்போது அவரை பொக்கிசமா பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை சத்தியம் நேர்மை உண்மைன்னு வாழ்றவன் தடமாறி போறதுக்கு யார் காரணம் முதல் பொறுப்பு அவனுடைய குடும்பம் இரண்டாவது பொறுப்பு இந்த ஊர் மக்கள் ரொம்ப நல்லவையா எந்த கட்டப்பழக்கமும் அவனுக்கு இல்ல இந்த குடி ஒண்ணு தாயா அவன் குடிக்கிறதுக்கு யார் காரணம் அம்மாவும் உயிர் எடுக்கிறதுக்கு பொண்டாட்டி இருந்தா ஒரு மனுஷன் என்னதான் பண்ணுவான்